கனவு படம்னு நான் சொன்னா அது பொய்யா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நல்ல கனவு எனக்கு வந்தது இல்லை, இந்த மாதிரி ஒரு குட் ட்ரீம் எனக்கு இருந்ததே இல்லை. நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து பேராசைப்படுறதுல வந்து பிடிக்காது, ஆசைப்படலாம் பேராசைப்படுறதுல, பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படம் கிடைச்சிருக்குன்னா மனிஷா தேங்க்யூ அகெயின். ஏன்னா யூஎஸ்ல இருந்து ஏதோ ஒரு தைரியத்தில் எம்எஸ்லாம் படிச்சு முடிச்சுட்டு சினிமாக்கு போறேன் போது எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. வெள்ளக்காரன் கூட சொன்னான் சினிமா எடுக்க போறியா, அவனுக்கு அறிவு இருக்கு அறிவு சரியில்லையாரு கேட்டாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு மூவிஸ் போறேன், பட் எனக்கு அப்புறம் இருந்த ஒரே ஹோப் மனிஷாருடைய வாசல் தான். அங்கே போய் கற்றுக்கணும், எனக்கு எதுவுமே தெரியாது, பட் நான் போய் கற்றுக்கணும்னு நினைச்சேன். கரெக்டாக மனிஷா ஆஃபீஸில் மீட் பண்ணுறதுக்கு, மனிஷா மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன், ஃபஸ்ட் டைம் சார் சொன்னது என் மோஸ்ட் வெல்கம். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் சொன்ன ஒரு வார்த்தை, ஃபஸ்ட் சார் எங்கிட்ட பேசின வார்த்தை. ஸோ அங்கே தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி எனக்கு இருக்கிற கொஞ்சமாவது டிசிப்ளின் இருக்குது, இல்லை நான் சின்சியராக இருக்கேன் ஒர்க்லன்னு சொன்னால் எல்லாமே நான் வந்து மனிஷா செட்டில் கற்றுக்கிட்டே தான். ஏன்னா மார்னிங் 5:30 நாங்கள் ஸ்பாட்டில் இருப்போம், 6:00 சார் வந்துடுவாங்க. அதாவது எத்தனை படங்கள் பண்ணாலும் அதே எனர்ஜியோடு இருக்கிறது. ஆனால் சொன்ன மாதிரி இன்ஸ்பைரிங் யுவர் செல்ஃப் அண்ட் பீங் மோர் பேஷனேட் அப்படிங்கிறது நான் மணிசார்ட்ட தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கற்றுக்கிட்டேன். அப்போது மணிசார்ட் அசண்டாக ஒர்க் பண்ணும்போது நான் எனக்கு எழுத ரைட்டிங் தெரியாது, நிறையா படிக்கிறது இல்லை, நான் எப்படி டைரக்டர் ஆக போகிறேன்னு எனக்கே பயமாக இருந்துச்சு. நான் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது, என்னோட கொலீக்ஸ் எல்லாருக்கும் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது. அப்போ மணிசார் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் சார், உனக்கு நடிக்க சான்ஸ் வந்தா ட்ரை பண்ணினாரு. அப்போ சார் முடிவு பண்ணிட்டார் ரெண்டு தெரியல, இவனுக்கு டைரக்ஷன்லாம் வராது, பேசாமல் நடிக்க போயிடன்னு யோசிச்சாரோ. பட் மணிசார் சொன்னது எனக்கு பெரிய தைரியமாக இருந்துச்சு, ஏன்னா பக்திவரன் சான்ஸ் கிடைக்கிறப்ப ஐ ஷுட் ட்ரை இட். நான் வா சரியா சார் படம் சரியாக ஓடலாம் திரும்ப வாபஸ் வந்துடுவேன் சார்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். நல்ல வேலை படம் ஓடிடுச்சு, என்னோடய லைஃபே மாறிடுச்சு அதுக்கப்புறம். பட் இந்த படம் சார் கூப்பிடும்போது ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னாங்க, படிச்சு முடிச்சதுக்கப்புறமா சார் உண்மையாகவே இது நான் தான் பண்ணுமா சார் நான் கேட்டேன். பிகாஸ் என்னாலே அந்த கேரக்டரில் நான் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல, நான் ஃபிட்டு ஆகலாம்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், நான் வெயிட் லூஸ் பண்ணேன். மீசை எடுக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு, ஒரு புக் எழுதலாம் அந்த மீசை எடுக்கிறது கதையை மட்டும் சொல்கிறதுக்கு. பட் சார் நீ எடுத்து பாரு நல்லா திரும்ப வளர்த்துக்கலாம் கவலைப்படாதேன்னு சொன்னார். ஸோ நான் வெயிட் லூஸ் பண்ணியிருந்தேன், மீசை எடுத்து பார்க்குறப்போ நாட் பேட் அப்படின்னு தோணுச்சு. பட் பயிட்ட பங்கெட்டுங்கிற விஷயம் எனக்கு புரியாமே இருந்துச்சு, சார் கன்சீவ் பண்ணியிருந்தது அவர் ரிசர்ச் பண்ணி எழுதியிருந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ பேசிக் ஃப்ளைங் லெசன்ஸ் சார் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ளைட் தான் பக்கத்தில் உட்காந்து ஒரு பைலட் பக்கத்தில் உட்காந்து பறக்கிறது நான் என்னன்னு பார்த்தேன். அப்படி ஒரு ஃபீலிங் வந்து நம்ம வேறு எதுலையுமே உணர முடியாது. இங்கே வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, பஞ்சர் எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி ரெஃப்ட்ல நிப்பாட்டிட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணலாம். மேலே பறந்துட்டு இருக்கும்போது சின்ன ரிப்பேர்னா கூட யாருக்கும் ஃபோன்லாம் பண்ண முடியாது. ஸோ அங்கே மெயின் ட்ரைனிங்கே வந்து பேனிக்கில் காமாக இருக்கிறது தான், எவ்வளோ ஒரு பேட் சுச்சுவேஷன் இருந்தாலும் காமாக இருந்து கண்ட்ரோல் இருக்கிறது தான் ஒரு பைலட்க்கு ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன். அதையும் வந்து நான் கிளைடர் தான் பார்த்துருந்தேன், ஃபைட்டர் பைலட்ஸ்னால் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு விங் கமாண்டர் தான், அது மூலமாக போய் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஃபைட்டர் பைலட்ஸ் கூட. சவுத் இந்தியாவிலன்னு சொல்லலாம், இல்லை அட்லீஸ்ட் என்னோட வளர்ப்புலன்னு சொல்லலாம். உண்மையாகவே ஆர்ம் ஃபோர்ஸஸ் மேலே நமக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கா, அவங்களோட டெடிக்கேஷன் என்னென்னு தெரியுமான்னு பார்த்தா உண்மையாகவே நமக்கு தெரியலன்னு நான் ஃபீல் பண்ணேன். அவங்க சொல்கிற ஒரு விஷயம், ஒரு பர்டிகுலர் மிஷினுக்கு போகணும்னு சொன்னால் குவாலியர்லேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பும், டெல்லியிலேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பும், வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பும், வேறு வேறு இடத்துல இருந்து கிளம்புற ஃப்ளைட் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் செகண்டில் ஒரு பர்டிகுலர் குவாட்ரண்ட்டில் மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எல்லா ஃப்ளைட்டும் கரெக்டாக அந்த டைமில் அங்கே மீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க கோ அண்ட் டூ த மிஷின். ஒரு 200 crore வர்த் ஒரு மிஷின் அது, ஒரு 800 mile ஸ்பீடில் போகிற ஒரு மிஷின் அது. அப்போ அதை ஓட்டுறவங்க என்ன ப்ரெசிஷனில் இருக்கணும். ஸோ நான் ஃபீல் பண்ணது நம்மளோட ஐஐடி ஐஎம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச புத்திசாலிகள்னு சொல்லலாம். ஸோ ஃபைட்டர் பைலட்டுங்கிறவங்க அவங்க ஈக்குவலண்ட்டான ஒரு புத்திசாலியாகவும் காமாகவும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பண்ண முடியும். இது வார் ஃபில்ம் இல்லை, ஒரு லவ் ஸ்டோரி தான். இருந்தாலும் அந்த ஸ்பிரிட்டை கொண்டு வர்றது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்துச்சு நான் நிச்சயமாக சொல்லுவேன். மனிஷர் அதை அவ்வளோ புரிஞ்சு எழுதியிருந்தாங்க, அதனால் அது ஓரளவுக்கு அது கொண்டு வர முடிஞ்சு நான் நம்புறேன். பிகாஸ் அவங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இப்போவும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சின்னதேன், இட்ஸ் அமேசிங். அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் வந்து நம்மளால் வந்து தேங்க் பண்ணியோ இல்லை ஈடுகட்டியோ பண்ணவே முடியாது. பட் அட்லீஸ்ட் ஐ ஃபீல் அவங்க ஒரு ஆஃபீஸர் மீட் பண்ண வந்தாங்க, அட்லீஸ்ட் எந்திரிச்சு நிற்கிறதாவது நம்மளுடைய குறைந்தபட்ச மரியாதைன்னு நினைக்கிறேன். அதை விட நம்ம ஈக்குவண்டாக அவங்களுக்கு செய்யவே முடியாது. ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி ஆனர்ட் டு பி பிளேயிங் அ ஃபைட்டர் பைலட் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் மனிஷா எனக்கு இன்னொரு சொன்னது வந்து ஐ வாண்ட் அ மேன் ஐ டோன்ட் வாண்ட் அ பாய் அப்படின்னு சொன்னார். எனக்கு கார்த்தியும் வேண்டாம்னு சொன்னார். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒரு ஆள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கதை உட்காரும்போது எனக்கு கதை சொல்ல ஒரு அசந்த இருக்கிற சார் டேரக்டர் சொல்லும்போது சார் மௌனராகம் கார்த்திக் மாதிரி ஒரு ஹீரோ சார்னு ஆரம்பிப்பாங்க. பட் உண்மையாகவே இன்னைக்கு மனிஷாரோட ஹீரோவாக நான் நடிச்சிருக்கேங்கிறது நான் கிள்ளி பார்த்துட்டா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இட்ஸ் நாட் சங்க் இன்சைட் இன்னும், அது நான் அதை ஜீரணிச்சிக்கல இன்னும். ஏன்னா ஐ ஸ்டில் ஃபீல் லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், சார் சொல்கிறத கரெக்டாக பண்ணிடணும்,
முடிஞ்ச அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமே தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இன்னுமே நான் அசண்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மனிஷா தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் முக்கியமாக இந்த ரோல், இந்த ரோலில் என்னை கொண்டு வந்தது, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் சர்ப்ரைஸ் இந்த ஒரு மேக் ஓவராக இருந்தது. ஸோ படம் பார்க்கணும், எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். இட்ஸ் அ இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி. மறுபடியும் இதில் வந்து ஒரு அலைப்பா இதை எதிர்பார்த்து வராதிங்க, இல்லை ஓகே கம்மி எதிர்பார்த்து வராதிங்க. மனிஷா நீங்கள்லாம் கேட்ட மாதிரி லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு, அது மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும். பட் இல்லை இன்டென்ஸ் எமோஷனல் லவ் ஸ்டோரி. அண்ட் ஃபார் மீ ஃபஸ்ட் டைம் ரமான் சார் மியூசிக்கில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரமான் சார் தேங்க்யூ. நான் எப்படி தேங்க் பண்ணுறேன்னு தெரில, பட் ஒரு 24 ஆடியோ ஃபங்க்ஷன் முடி முடிச்சுட்டு ரமான் சார் ஒரு 3 hours உட்காந்து பேச சான்ஸ் கிடைச்சிது. நான் அசண்டாக்டாக இருக்கும்போது ஒரு செகண்ட் தான் அவரை பார்த்துருக்கேன், அப்படி வந்து அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணல, பட் ஒரு 3 hours உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரமான் சார் ஐம் ஸ்டில் அமேஸ்ட், யூ ஆர் ஸ்டில் ஆர் வெரி ஒன் சென்னை பாய் பாய் நாட் அ மேன். அந்த ஸ்பிரிட் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட், அண்ட் தேங்க்யூ ஃபார் டேக்கிங் இட் அக்ராஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். எங்கே போனாலும் இப்போ சென்னை பசங்கலாம் தெரியுது. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் வி ஃபெல்ட் வெரி நாஸ்டாலஜிக். நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போது சார்கிட்ட சொன்னேன், சார் பழைய ரமான் சார் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஸ்டைல், அவ்வளோ சிம்பிளான சோல் ஸ்டோரி மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த பாட்டை கேட்கும் போதுன்னு. அதுக்கு நான் உதட்ட அசைச்சு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் காக்கி த லிரிக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். யாரோ வந்து மணிசார் படத்தில் வந்து லைட் கேட்குறீங்களான்னு சொன்னீங்க, அது காக்கி நீதுனா இந்த படத்தை பாருங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்கு. ரவி சார் இஸ் தன் மேஜிக் இன் திஸ் ஃபில்ம். என்னை கூட அழகான ஒரு ஹீரோவை காமிச்சிருக்காரு, நான் பார்த்துருக்கேன் சம் சீன்ஸ். நானே என்னை பார்த்து இது நான் தானா அப்படின்னு நானே ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் சீரியஸ்லி வந்து ரவி சார் ஒரு கிளாசிக் ஸ்டைலில் என்றைக்கு படம் பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த எத்தனை மணிசாரோட படங்கள் இருக்கிற குவாலிட்டியாக தான், எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த படம் ஃப்ரெஷ்ஷாகவே ட்ரெண்டியாகவே இருக்கும் அப்படிங்கிறது. இந்த படமும் அந்த குவாலிட்டி இருக்குது, பட் ஸ்டில் மோர் கிளாசிக் குவாலிட்டி இருக்குது இந்த படத்துக்கு. இட் ட்ராவல்ட் ஆல் ஓவர். ஸோ இது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் மக்களுக்கும் இது மறக்க முடியாத படமாக இருக்கணும்னு நான் ஒன்று வேண்டிக்கிறேன். பெரிய ஹிட் ஆகணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்திருக்காங்க, எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆர் பிகின் வித் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேங்க்யூ. என்னோட சார்பில் மணி சார் பிரமா சார் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஷர்மிஸ்டர் ராய் ஆர் ஆர்ட் டிரெக்டர், இந்த படத்தில் இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க ஒரு ஆர்ட் டைரக்டருடைய பொண்ணு, பட் அவங்களுடைய ஒர்க் வாஸ் ஸோ எக்ஸலண்ட். இந்த படத்தில் சில இடங்கள்லாம் நம்ம செட்டுன்னு சொல்லவே முடியாது. ஸோ தேங்க் தம். நான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணோம். ஒரு 2 degrees ஆரம்பித்து -10 degrees வரைக்கும் அந்த படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். அதோட வார்மாக எங்களுக்கு இடமே கிடையாது. எங்களோட யூனிட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும், கேஃபர்ஸ்லேருந்து லைட்மேன்லேருந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அது என்னோட டீம் மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி. ரவி சார் தேங்க்யூ, ப்ரொடக்ஷன் டீம், வர்தமான் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி இன்புட்ஸ். ஏன்னா அந்த ஒரு ஸ்குவாட்ரன் லீடருக்கு எத்தனை பேட்ச் இருக்கும், வந்து பர்டிகுலராக அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் என்ன மாதிரி ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு சல்யூட்டில் இருந்து எவ்ரி ஸ்மால் டீட்டெயில் கம் ஃப்ரம் யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா, அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். அப்புறமா கோச்சுக்குவார், ஸோ அவர் நீங்கள் தேங்க்யூ தேங்க் பண்ணிக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு முக்கியமாக நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா இந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு மிகப்பெரிய வரவேற்பு. மணிசார் படம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு செலிப்ரேஷன் தான், பட் இது எல்லாருமே ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவாக, ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா அக்கறையோடு தான் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அதி அண்ட் ஸ்பீக் அபவுட் அதித்தி, மணிசார் ரொம்ப யோசித்து காசு பண்ண ஒரு ஹீரோயின் நான் சொல்கிறேன். அதுக்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்து அந்த டெஸ்ட்டுக்கு அப்பவே வந்து ஒரு 3 scene மரப்பான்மை நினைக்க வச்சார் சார். ஒரு லாங்குவேஜ் நம்ம காதில் கேட்டுட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு பேசலாம், சுத்தமாக பழக்கம் இல்லாத ஒரு லாங்குவேஜை வந்து மனப்பாடம் பண்ணி, அது மனுஷர் சொல்லவே வேண்டாம், எல்லா சீனும் ஃபுல் சிங்கிள் ஷாட்லேயே எடுப்பாங்க அப்படிங்கும் போது ஃபுல் டயலாக் தெரிஞ்சதான் பண்ணவே முடியும். பட் ஃபுல் ஸ்கெடியூலோட டயலாக்ஸ் தான் மனப்பாடம் பண்ணி, யூ ரியலி இம்ப்ரெஸ் சார். மனுஷர் உங்கள் டேரக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் என்கிட்ட சொன்னார், ஸோ யூ கேன் பி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் மிஸ்ஸிங் எனிபடி எல்ஸ், கோபி பிரசன்னா டிசைன்ஸ் வர் கிரேட், தேங்க்யூ. வேறு எங்கள் நானி சார் இன்றைக்கி வரல, அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கே வர்றதில்லை. நானி சார் வந்து எப்படி சொல்கிறது, மணி சார் ஒரு தம்பின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன், தப்பு அது கம்மியாக இருக்காது. பிகாஸ் அவ்வளோ அக்கறை எடுத்துகிட்டு ஒரு படம் வந்து கதை கரெக்டாக வந்து சேரணும், அது கமர்ஷியலாக இருக்கணும், அது போய் சேரணும். மணி சார் கமர்ஷியல் யோசிக்க மாட்டார், பட் அவர் நானி சார் ரொம்ப ஒர்க் பண்ணார். சாங் கமர்ஷியலாக இருக்கா, விஷுவல் கமர்ஷியலாக இருக்கா, ஃபைட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு யோசிச்சு 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 சின்ன சின்ன விஷயம் வரைக்கும் ஒர்க் பண்ணுறது. ஒரு ப்ரோமோலேருந்து அவருடைய சிரமம் வந்து மறக்கவே முடியாது.
எனக்கு பெரிய சப்போர்ட் நானி சார், அடிக்கடி இப்போ நானி சார்ட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு நான் பேசிக்குவேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு அந்த விசி கேரக்டர் கண்ணுக்கு தெரியுது, நீ அப்படியே சாப்பிடாம இருந்தா படம் ஃபுல்லாக ஒழுங்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ ராணி சார், தேங்க்யூ நானி சார், அண்ட் இட்ஸ் பீன் அ ப்ளஷர். இந்த படம் வந்து என்னால் எப்பவுமே மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி இங்கே இருக்கிற எல்லாருக்கும், அதே மாதிரி சத்யம் தியேட்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சோனி மியூசிக், தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பீன் அ பிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் திஸ் அண்ட் மணி சார் படங்கள் மோஸ்ட்லி யூ பீன் அசோசியேட் வித் தம். ஸோ தேங்க்யூ சோனி மியூசிக் அண்ட் அண்ணாக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு காலைல ஷூட்டிங்லாம் தள்ளி வச்சுட்டேன், ஹி ஜஸ்ட் கேம் ஃபார் த ஃபங்க்ஷன் பிகாஸ் ஐ வாண்ட் ஹிம் டு பி ஹியர். பிகாஸ் இது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து திரும்ப கல்மினேட் ஆகி ஒரு ஜீரோ ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்ததுனால ஐ வாண்ட் ஹிம் டு பி ஹியர். தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர் அண்ட் பிளஸிங் அஸ்.